வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமைகள் ஒழிப்பு தினம். 1976 பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமைகள் ஒழிப்பு தினம்ன்றது நடைமுறைக்கு வந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னையுமே கேட்டா இப்படி ஒரு நாள் இருக்கா, இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ இத பத்தி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கொத்தடிமைகள்ன்றவங்க உலகம் ஃபுல்லாவே பரவி இருக்காங்க. ராஜா காலத்து ஆட்சியில போர் செஞ்ச மன்னர்கள் அவங்க வெற்றி பெற்ற நாட்டுல உள்ள நகை பணங்களை எடுத்துட்டு போற மாதிரி மனிதர்களையும் அடிமையா கூட்டிட்டு போவாங்க. மன்னர் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு மக்களாட்சி வந்த பிறகும் இப்பவும் கொத்தடிமைகள் இருக்காங்க. இது எப்படின்னா, பணம் இல்லாதவங்க கடன் வாங்கும் போது பணத்தோட தேவைக்கு ஏற்ப அவங்களாகவே முன் வந்து குடும்பமாகவோ இல்லனா அந்த குடும்பத்துல உள்ள ஒரு நபரையோ அடமானம் வைக்கிறாங்க. அதுவும் இல்லனா பணம் கொடுக்கறவங்க கடன் வாங்குறவங்களுக்கே தெரியாம பத்திரம் மூலமா அவங்கள அடிமையா எழுதி வாங்கிக்கிறாங்க. எப்படி செஞ்சாலும் இது ஒரு தவறான சமூக விரோதமான செயல்தான். மனிதனை மனிதனை அடிமைப்படுத்துற இந்த தவறான செயலை தடுக்கத்தான் இந்திய அரசு சட்டப்பிரிவு 23 படி 1976 பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. சட்டம் கொண்டு வந்து 47 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் இந்த கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. 2016 கணக்குப்படி கொத்தடிமைகள் அதிகம் உள்ள நாடுகள்ல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. கொத்தடிமை தொழிலாளர்களை கண்டுபிடிச்சி அவங்கள சரி பண்றதுன்றது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனாலும் கண்டுபிடிச்சு ஒழிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. கொத்தடிமை மீட்பு அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு தருவது போல. அது எப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தைய வளர்ப்பதற்கு சமம். அததான் ரவீந்திரநாத் தாகூர் இப்படி சொல்றாரு, இந்த வாய் பேசாத சாதுவான அப்பாவி நபர்களின் வாய்களில் ஆன்மாவின் மொழியை நாம் புகுத்த வேண்டும்னு சொல்றாரு. இந்த பிப்ரவரி 9ஆம் தேதிய கொத்தடிமைகள் விழிப்புணர்வு தினமா எல்லோருக்கும் நாம கொண்டு செல்லணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.